ஓகே, இந்த வீடியோல இந்த போன் பத்தி தான் நிறைய பேச போறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த போனோட அன்பாக்சிங் தான் நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க. ஹே காய்ஸ், I am so excited, so excited. எல்லாத்துக்குமே லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்து மேல கிரேஸ் இருக்கும். எனக்கு இந்த ஃபோல்டபுள் போன் அதுல இருக்க டெக்னாலஜி மேல எனக்கு ரொம்ப கிரேஸ். இதை லைவா அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கும் காட்டுறேன். வாவ், ஃபைனலி ஒரு ஃபிளிப் போனை வந்து நான் அன்பாக்ஸ் பண்றேன். சார்ஜிங் கேபிள் டைப் சி டு டைப் சி, ரீடிங் மெட்டீரியல், சிம் எஜெக்டர், நோ சார்ஜர். ஓகே, ஒய் ஐ எம் எக்ஸைட்டட், இப்போ வர எந்த ஃபோனுமே காம்பாக்டெல்லாம் இருக்கிறதுல. அப்படியே காம்பாக்டாக வந்தாலும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு காம்பாக்டாக இருக்காது. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃபோன் எவர். இதுக்கு முன்னாடி S22 Ultra யூஸ் பண்ண பேசுனா ஆண்ட்ராய்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் ஃபோனில் கிடைக்குது அப்படின்னா இதுவும் ஃபிளாக்ஷிப் ஃபோன் தான், ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்றனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த ஃபிளிப் ஃபோனில் அப்கிரேட் அப்படின்னு இந்த அஞ்சு விஷயத்தை சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு இதோட டிசைன். ஃபஸ்ட்டு டிசைன் லைட்டாக ரிஃபைன் பண்ணியிருக்காங்க, பாக்ஸியாக இருக்குது, கையில் ஹோல்ட் பண்ண நல்லா இருக்கு. இதுல மொத்தமா 4 கலர்ல அவைலபிள் இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்கு, பெஸ்போக் எடிஷன் அப்படினா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில கலர் வந்து சாய்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா கண்ட்ரி ரீஜியன் பொறுத்து அதோட அவைலபிலிட்டி மாறும். அதே பிரைஸ் தான். எனக்கு இந்த கேமரா பம்ப் பண்ணிட்டு இன்னும் உள்ளவே போயிருந்து ஃபிளாட்டா கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படினு தோணுது. மேபி கேஸ் போடாம யூஸ் பண்ணா அப்படினா கண்டிப்பா லைட்டா அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டியூரபிலிட்டிக்கு அலுமினியம் ஆர்மர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஃப்ரேம் ஹின்ஜ் இந்த ரெண்டு இடத்துலயும். இந்த ஹின்ஜுமே பாத்தீங்கன்னா போன ஜெனரேஷனோட லைட்டா வந்து கம்மி பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ கார்னிகோரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் சப்போர்ட் இருக்கு. சோ டியூரபிலிட்டி இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். செக் பண்ணுவோமா? பண்ணுவோமா? பின்னாடி கேமரா பின்னாடி பதறாங்க. ரெடி? தென் ஃபோர்த்து ஃபிளிப் த்ரீல பார்த்த மாதிரியே நம்மளுக்கு 6.7 inch டைனமிக் ஆம்லெட் டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுக்குறாங்க. அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் அதாவது 1 Hz 120 Hz வரையும் ஆட்டோமேட்டிக்காக தேவைக்கேத்தாப்புல மாறிக்கிறோமா. ஆனால் இங்கே அல்ட்ரா தின் கிளாஸ் ஃபோல்ட் ஃபோரில் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸை 200,000 தடவை மடக்கி அதாவது ஃபோல்ட் பண்ணி எடுத்தாலும் ஒன்றுமே ஆகாதுன்றாங்க. அப்படி கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாதுன்றாங்க. அப்படியா?
பரவாயில்லையா, நல்லா பண்ணியிருக்காங்களே. பட் விஷயமே இது முன்னாடி இருக்கிற அந்த குட்டி டிஸ்பிளே தான். 1.9 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இது ஃபிளிப் 3ல பார்த்தா அதே டிஸ்பிளே தான். இதுலயும் கார்னிங் குரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க நிறைய கவர் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கு. உங்களால் டைரக்டா இங்கிருந்தே கேமரா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நோட்டிபிகேஷன் பாத்துக்கலாம், மெசேஜ் ரிப்ளை பண்ணலாம், சாம்சங் பே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஜெட்ஸ் வந்து இங்கேயே ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஆனா ஃபிளிப் 3ல இருந்து 4க்கு பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அப்கிரேட் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா இவங்களோட ஈகோ சிஸ்டம் இவங்ககிட்ட எனக்கு பிடிச்சதுமே இதுதான். இதை பத்தி ஒரு சில வீடியோ நம்ம அப்பப்போ பேசியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டா ஃபிளிப் ஃபோல்டு லான்ச் பண்றப்ப வாட்ச் 5 சீரியஸ் பட்ஸ் 2 ப்ரோ இதெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சொல்லுவாங்க. நாங்களும் யூஸ் பண்ணப்ப கிடைச்சது. பட் தனித்தனியா லேட்டஸ்ட் வாங்கணும். ஏதாவது ஆல்ரெடி நீங்க சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க, லேப்டாப் இயர் போன் வாட்ச் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே அந்த ஈகோ சிஸ்டம் ஃபீல் வந்து கொடுக்கும். ஈகோ சிஸ்டம் அப்படின்றது ப்ராடக்ட் மட்டும் இல்ல, அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண போன் இது. இப்ப புது போன் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் டக்குன்னு இந்த டேட்டா வந்து ஈஸியா மாத்திக்கலாம். குவிக் ஷேர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதை டக்குன்னு வந்து சாம்சங் போன்ஸ்லயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதர் தன் வேற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா IPX8 ரேட்டிங் இருக்கு. அதனால தண்ணி ஏதாவது சின்ன சின்னது படுது, மழையில பெய்யுது அப்படின்னா மழையிலே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்ல 1.5 meter 30 minutes யூஸ் பண்ணா கூட ஒன்னாகுதுன்றாங்க. ஆனா ஸ்விமிங் பூல் கடல்லாம் யூஸ் பண்ணது முடியாதுப்பா, ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றத கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட 1x4.1 மேல ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்காங்க. நாக் செக்யூரிட்டி இருக்கு, செக்யூர் ஃபோல்டர் இருக்கு, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டாவே இருக்கு, ஃபேஸ் அன்லாக்கும் செம ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ்லயுமே அதிகபட்சம் 8 GB ரேம் தான். விர்ச்சுவல் ரேம் யூஸ் பண்றது அப்படின்னா அதை தனியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமா ரெண்டு மெமரி வேரியன்ட்ல அவைலபிள் இருக்கு. யூஎஸ்பி 3.1 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. ஆனா சிம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம் தான் போட முடியும், இன்னொரு சிம் இ சிம்மா போட்டுக்கலாம். நீங்க போய் தனியா போய் ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். இது ரெண்டு சிம்மா கொடுத்துருக்கலாம். சரி ரைட்டு வேலை அப்படின்னு பார்த்தோம்னா 8128 வந்து 90,000 ரூபாய்க்கும், 8256 பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ், ப்ரீ புக் ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த ஆஃபர் டீட்டெயில் எல்லாமே எங்கேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த விலைக்கு இந்த ஃபோன் இப்போதைக்கு உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் இந்த ஃபோனை ஒரு வார காலமாக யூஸ் பண்ண வர, பர்டிகுலராக நான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈகோ சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, குட். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஃபிளிப் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஐயோ இப்போ தான்டா ஃபிளிப் 3 வாங்கினேன் போச்சு அப்படின்னு நினைச்சீங்க.